Hello students, welcome to 1+1 channel. Nick namma video la 8th standard chapter 5 exercise 5.2 la second sum paaka porom. Indha problem la pathinga say true or false appdin solirukanga. First one 8, 15, 17 is a Pythagorean triplet appdin solirukanga. Adhavadhu indha vandu Pythagorean triplet ah appdin namba kandupidikkanum. So Pythagorean triplet appdinala enna dhana highest greatest side square பண்ணி வர ஆன்சரும் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரும் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து பித்தாகரன் ட்ரிப்ளெட்னு அர்த்தம். அப்போ இதில் பெரிய சைடு பார்த்தீங்கன்னா 17. அப்போ ஃபஸ்ட்டு 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர்னு இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் சரிங்களா. அதாவது ஹையஸ்ட் சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதோட வேல்யூனா நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா இது பித்தாகரன் ட்ரிப்ளெட் ட்ரூன்னு அர்த்தம். ஓகே ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 289 வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் 8 8 ஆர் 64 ப்ளஸ் 15 15 ஆர் வந்து 225. இப்போ இந்த பக்கம் 289 வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 289 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக வருது தான். ஸோ 289 இஸ் ஈக்குவல் டு 289. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே இதோட ஆன்சர் வந்து என்னது ட்ரூ. சப்போஸ் நாட் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவலாக வரணும்னா நாட் ஈக்குவல் டு போட்டுருணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் சம் இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஹைபோட்டினியஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சைட். ஆமாம் கண்டிப்பாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபோட்டினியஸ் தான் கிரேட்டஸ்ட் சைட். அதனால இது வந்து ட்ரூ தான். ஓகே இன் எனி ட்ரையாங்கிள் த சென்ட்ராய்டு அண்ட் த இன்சென்டர் ஆர் லொக்கேட்டட் இன்சைட் த ட்ரையாங்கிள். ஆமாம் எந்த ட்ரையாங்கிளாக இருந்தாலுமே சென்ட்ராய்டும் இன்சைடும் இன்சென்டரும் வந்து ட்ரையாங்கிளுக்கு உள்ளே தான் லொக்கேட் ஆகும். அதனால இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு த சென்ட்ராய்ட் ஆர்த்தோ சென்டர் அண்ட் இன்சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கொலினியர். அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் வரைஞ்சிங்கன்னா ஒரு சென்ட்ராய்டு ஆர்த்தோ சென்டர் இன்சென்டர் எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட்டில் தான் போகும் கண்டிப்பாக. ஸோ இது கொலினியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே லைனில் வந்து அந்த மூணு பாயிண்ட்டும் பாஸ் ஆகும் அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கு பேர் தான் கொலினியர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஓகே நெக்ஸ்ட்டு த இன்சென்டர் இஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இன்சென்டர் வந்து இப்போ இன்சென்டர் வந்து ஈக்விடிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கிடையாது. ஓகே ஏன்னா இன்சென்டர் வந்து என்னதுன்னா ஆங்கிள் பைசெக்டாஸ் மீட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து இன்சென்டர். அது கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக பிரிக்காது ஈக்விடிஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகேவா அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான். ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching students. Bye-bye.